இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு போகணும். எஸ்எம்இ பார்த்தோம், வேல்யூ கிரியேஷன் பார்த்தோம், வேல்யூ கிரியேஷன் எக்ஸாம்பிள்லாம் ஃபுல்லாக புரிஞ்சிட்டோம். இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் போகிறோம். ஸ்ட்ராட்டஜிஸுங்கிறது நம்ம என்ன மெயின் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய யுக்திகளும் வழிமுறைகளும் என்ன மாதிரிலாம் பண்ணால் இந்த வேல்யூவை கிரியேட் பண்ண முடியும். வேல்யூ கிரியேஷனுங்கிறது ஒரு கோல், அது எப்படிலாம் பண்ணால் அது பண்ணலாம். ஒரு மிலிட்ரியில் போய் ஒரு டார்கெட் வச்சுக்கிறான், பின்னாடி போகலாமா, குழி தோண்டி போகலாமா, சைடில் போகலாமா, மரத்தில் ஏறி போகலாமா, ஏவியேஷன் சப்போர்ட்டோட போகணுமா, பேராமிலிட்டரியோட போகணுமாங்கிற டிசிஷன்லாம் அந்த கேப்டன் தான், அந்த லீடர் தான் எடுப்பார். ஆனால் இலக்கு என்ன, அங்கே போய் குண்டு போடணும், ஒரு 100 பேராவது மிலிட்ரி எதிர்கட்சிக்காரன் சாகணும் இல்லையா. நம்ம இலக்கு வந்து அங்கே கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்மளோட இலக்கு என்ன, வேல்யூ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நம்ம இருக்கணும். சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸ் வேல்யூ கிரியேட் பண்ணலாங்கிறது நிறைய காரியங்களும் உடச்சோடனே இப்போ சொல்ல போகிறேன். நான் ரொம்ப சின்னவன் சார், என்னால் வேல்யூ கிரியேட் பண்ணல. சாதாரண மனிதர் கூட வேல்யூ கிரியேட் பண்ணலாம். இப்போ வேல்யூ கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான தத்துவமான ஐட்டங்கள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு டிஃபரன்சியேஷன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று எடுத்துக்க, தனித்தன்மை. இங்கே இருக்கிற அத்தனை 120 பேருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கே கூட சில நேரங்களில் தெரியாது. அது எப்போ வெளியில் வருங்கிறது தான் முக்கியம். நம்ம ஒத்தொத்தராலையும் வேல்யூ கிரியேட் பண்ண முடியும். இந்த ஹாலில் இருக்கிற 125 பேர் வேல்யூ கிரியேட் பண்ண முடியும். அவங்க அவங்க வழியில் ஒரு ஹோட்டலில் நிறைய புக்கிங் வந்துட்டே இருக்கும். வந்தவொடனே மேனேஜர் இருக்கேன், ஜான் இருக்காரா அப்படின்னு கேட்டான். யார் ஜான் அப்படின்னு கேட்குறாரு அந்த மேனேஜர். இல்லை சார், போன தடவை வந்து பண்ண ரூம்பாய். ரூம்பாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ரூம்பாய் அவர் தான் வேணும். அவன் எந்த ரூம் எந்த ஃப்ளோரில் இருக்கோ அந்த ஃப்ளோரில் எனக்கு ரூம் கொடுக்குறான். இதே நேரம் 12 ஃப்ளோர் வச்சுருக்கேன், ஜான் அப்போ எங்கே தேவை. அப்போ அப்போ தான் அந்த மேனேஜர் பார்க்குறாரு, ஜான்னு ஒரு பையன் எங்கள் வேலையில் இருக்கானே அவருக்கு தெரியல. அப்புறம் ஏதோ கண்டுபிடிச்சி என்ன கிராட்டி போயிடக்கூடாதே. அதனால் என்ன பண்ணிட்டாரு, ஜான் இதாக ரூபாயான்னு சொல்லிட்டு 14 ரூபாய் ஏதோ ரூமில் ஜானை போட்டால் ஜானை கூப்பிட்றோம் பேசுகிறோம். ஏன்னா நிறைய பேர் மாதிரி ஜான் கேட்டோன்னா உடனே மேனேஜர், ஓனர் கேட்க மாட்டேங்கிறான், மேனேஜர் கேட்க மாட்டேங்கிறான், ஜானை கேட்குறான், அவன் என்ன தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க. 10 பேர் விஷயம் என் ஜான் தான் இருக்கும், ஜான் கிளீன் பண்ண நல்லா இருக்கும். உடனே ஜான் இவங்களெல்லாம் கேட்டால் அசிங்கமாக கஸ்டமர் போய் கேட்க வேணாம், ஏன் ஜானை போய் ஜானையே கூப்பிட்டு கேட்டுடலாம். மேனேஜர் கூப்பிட்டு கேட்குறேன், ஏன் ஜான் ஒன்றே எல்லோரும் விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டு, நானும் பெருசாக பண்ண எல்லாரும் பண்ண என்னென்னலாம் பண்ணுவோம் முடியவே நான் அவரெல்லாம் பார்க்குறேன். நீ ஏதோ அவளுக்கு பிடிச்சது ஏதோ பண்ணியிருக்கேன், ரூம் எப்படி க்ளீன் பண்ணுவேன், எப்படி பாத்ரூம் பண்ணி எல்லாம் சொல்லி சொல்லி காமிக்கிறான். எல்லாம் முடிஞ்சு வெளியில் எல்லாம் வெளியில் வரும்போது அந்த பெட்டில் பெட் டாமான்னு போய் விழுறான் அந்த கஸ்டமர் கெஸ்ட் படுத்துக்கிற பெட்டில். அப்படியே மேலே பார்க்குறேன், கீழே பார்க்குறேன், ரைட்டை பார்க்குறேன், தெரியும் ஏன்னா இது கஸ்டமர் பெட்டில் போய் நீ படுத்துக்கிறியான்னு. அப்படி இதான் என்ன நான் என்ன பண்ணுவேன்னு நீ கேட்டேன், இதெல்லாம் தான் நான் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன், கரெக்டாக தொடச்சிட்டேன், ஃபேனில் சின்ன டஸ்ட் இருந்தால் ஃபேனை போட்டு நான் படுத்தேன்னா தூசி விழுதான்னு நான் பார்த்தேன். நான் அந்த அளவுக்கு மெட்டிகுலஸாக அவன் வந்து தன்னோட ரூமை அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கான். எவன் ஒருத்தன் ஆதரிக்கிறானோ, எவன் ஒருத்தன் நம்புறானோ அவன் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த இடத்துல அந்த சின்ன வேலைக்காரன் அந்த கம்பெனிக்கு அவ்வளோ 30% ஆர்டர் புக்கிங் கொடுத்துட்டான். அந்த ஹோட்டலுக்கு அவன் சாதாரண ரூம் பாய் அவனுக்கு 4000-5000 தான் சம்பளம். இப்போ தெரிஞ்சுதான் அவனோட தனித்தன்மையால் எவ்வளோ வேல்யூ அந்த ஹோட்டலில் கிரியேட் ஆச்சுன்னு. அதனால் தனித்தன்மை அப்படிங்கிறத, நோபடி இஸ் இன்ஃபீரியர், நோபடி சுப்பீரியர், வி ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். நம்ம ஒத்தொருட்டையும் உங்களுக்கு இருக்குது, அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒருத்தர்கிட்ட வந்து கொள்முதல் கம்மியாக வாங்குறது இருக்கும், சிலது சாத்தூரியமாக பண்ணி கஸ்டமர்கிட்ட விற்கிறதுக்கு ஒருத்தருக்கு சில விஷயங்கள் தெரியும். சில பேர் 8 ப்ராசஸ் பண்ணுறது 5 ப்ராசஸாக குறைச்சி அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை கொடுக்குற சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வேல்யூ கிரியேஷனில் ப்ரைசிங் பவர். நான் என்ன விலைக்கு விற்கணும்னு நினைக்கிறேனோ அந்த விலையை விற்கக்கூடிய அதிகாரமும் அதை விற்று கரெக்ட் பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் என்கிட்ட இருக்கணும். இப்போ நிறைய கிளினிக்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. எல்லா பேஷண்ட் ஒரு லெவலில் போகணும்னு டாக்டர் என்ன சார் சார் அப்ளோ கழிச்சு போயிடும் சொல்கிறாங்களே இல்லையா. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்கக்கிட்ட மெடிக்கல் செட்டப்பும் இல்லை, அந்த அப்பாரட்டஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை. உடனே அப்போலோக்காரன் என்ன பண்ணுறான், ப்ரைசிங் பவர் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு எமர்ஜென்சி கேஸ் தான் அவர்கிட்ட வரும். ஸோ அந்த ப்ரைசிங் பவர் இருக்கிறது என்றைக்குமே ஒரு வியாபாரத்தில் முக்கியம், ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறது. 1400 ரூபா இன்றைக்கி அப்போலோ ஷேர் மற்ற எந்த ஹோட்டலுக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இதனால் வந்தது ப்ரைசிங் பவர்னால வந்தது. ஒன்றுத்திற்கும் ஒரு காரணத்தினால வரும். எல்லார்ட்டையும் இந்த நான் சொல்ல அத்தனை இருக்கணும் அவசியம் இல்லை, 5-4 இருந்தாலும் நீங்கள் வேல்யூ கிரியேட் பண்ணிடுவீங்க. 3வது மார்க்கெட் பொசிஷனிங். ராமநாதபுரத்தில் ஒரு ஜுவல்லர் இருக்கார், எவ்ரிடே 1 கிலோ வித்துட்ருக்காரு ஆர்னமெண்ட்டு. ஒரு சின்ன வியாபாரி தான், ஒரு 100 கிலோ வச்சு பண்ணிட்டுருக்காரு, டெய்லி 1 கிலோ விற்கிறாரு. ராமநாதபுரத்தில் ஏதோ பெரிய தேனும் பாலும் ஓடுறதா எல்லா ரீட்டைல் ஜுவல்லரும் போய் உட்காந்துட்டாங்க. ராட்சச டைப்பாக பெரிய பெரிய 200 கிலோ 300 கிலோ வச்சுருக்கிறாங்க.
அவங்கெல்லாம் வந்து முடிஞ்ச பேருக்கும் இப்பவும் அவர் ஒரு கிலோ வந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன அவரோட விஷயம்? மார்க்கெட் பொசிஷனிங். அந்த இப்ப மார்க்கெட் பொசிஷன் பண்ணிட்டான். இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தெரியும். நாலாவது முக்கியமான பாயிண்ட், பிளே ஆன் யுவர் இன்டேஞ்சிபிள் ஸ்ட்ரென்த்னு சொன்னேன். இன்டேஞ்சிபிள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன். அந்த ஸ்ட்ரென்த் எப்படி பிளே பண்ணணும்? நிறைய பேர் இங்க தென் தமிழகத்துல வந்திருக்கீங்க, திருநெல்வேலியில உங்க இருட்டுக்கடை அல்வான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு. என்ன பண்றாங்க அல்வா? அவர் பண்ணாத அல்வா என்ன உலகத்துல யாரும் பண்ண முடியாதா? அவர் ஒருத்தர் தான் அல்வா பண்றாரு. என்ன பிராண்ட் எப்படி பொசிஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த அவரோட குட்வில் இருட்டுக்கல் அல்வான்னு ஒரு பெரிய குட்வில், ஜனங்க போய் நேரம் நிற்பான். பத்து கிலோ தான் முதல்ல பண்ணுவாரு, பதினஞ்சாவது ஆளுக்கு கிடைக்காது. உடனே இவன் கிடைக்காத பொருள்னு அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆயிடும். மறுநாள் காத்தால போய் கியூல நிற்பான். ஒவ்வொரு நாளும் அவரோட சீக்ரெட் ஆஃப் பிசினஸ் பத்து கிலோ தான். அப்ப 50 பேர் தான் கிடைக்கும், 20 பேர் கியூல நின்று போயிட்டே இருக்கும். அப்ப அந்த பொருளுக்கு பயங்கரமான ஒரு சில சினிமா தியேட்டர்ல ஹீரோக்கு பணம் வருது, ரசிகர்கள் என்ன பண்ணுவான், அவனே டிக்கெட் வாங்கிடுவான், எல்லா டிக்கெட்டும் வாங்கி கிழிச்சிருவான். கோட்டா ஃபுல்லா இருக்கு, எல்லாம் ஜனம் கிடைக்காது. சூப்பர் ஹிட்டுங்க அந்த படம், அவங்களுக்கு கிடைக்கே கிடைக்காது. அவங்க ஒரு வாரத்துக்கு புக் ஆயிருப்பாங்க, அடுத்த ஷோக்கு இவனே கிழிச்சு போட்டுருவான். அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றோம். அந்த இருட்டுக்கடை அல்வாவில் கொடுக்குற அல்வாவுக்கும் மற்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் அவரால் உட்காந்து இடத்துல 15 கிலோ விற்க முடியும். அவர் என்ன சொல்ற, அவர் கடையை பூட்டிட்டு போயிடுறாரு. கஸ்டமர் எடுத்து அவர் கேரே பண்ணல, எனக்கு 15 கிலோ நீ பண்ணேன், 15 கிலோ ஒத்தாச்சு, நீங்கள் வெளில போய் வெளில போய் நாளைக்கு அப்படின்றார். ஸோ ஹி பிளேஸ் ஆன் ஹிஸ் குட். அப்போ அவரோட பிராண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டாரு, அதை பொசிஷன் பண்ணிட்டாரு. அது இதே அவர் 50 கிலோ பண்ணார்னு அவர்கிட்ட யாரும் போக மாட்டான், மீந்து போயிடும் 30 கிலோ. அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தில் பிளே பண்ணுற விஷயத்தை அவர் தெரிஞ்சுட்டாரு. அடுத்தது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சினர்ஜி ஆப்டிமைசேஷன். உங்களுக்கு தெரியும் எப்படி சினர்ஜி ஆப்டிமைசேஷன்? ஒரு ரீட்டைல் ஷோரூம், ஒரு 40-50 கடை இருக்கு ஸ்டோர்ஸ். ரீட்டைல்னாலே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பண்ணணும். இப்போ ஒரு மதுரையை சுற்றி ஒரு பக்கத்தில் இருக்கிற 40-50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நிறைய டவுனில் ஒரே இடத்துல ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கடைகள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்செக்ஷன் ஒரு ஹிந்து பேப்பர்லேயே தினமரிலேயே கொடுத்தா 100 ரூபா 200 ரூபா கொடுக்கணும். 30 பிரான்ச்சில் வந்துட்டீங்கன்னா 3000 ரூபா தான் உங்களுக்கு ஒரு பிரான்ச்சு காசு ஆகும். அதே கடையை மதுரையில் ஒன்று, கோயம்புத்தூர் ஒன்று, சென்னையில் ஒன்று வச்சிங்கன்னா 3 லட்சம் ரூபா நீங்கள் செலவு பண்ணும். ஒரு பிரான்ச்சுக்கு 100,000 ரூபான்னு ஆகிடும். பண்ணுற செலவு பிரிக்கப்படாது, பெனிஃபிட் ஒன்றா வரும். அது கூறியக்கம்னு பேர் தமிழில், சிந்தசைசர் நான் சொன்ன சினர்ஜிக்கு. அப்படின்னா என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் மாத்திரம் இல்லை, இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரே எத்தனிக் க்ரௌடு தான் இருக்கும். இப்போ மதுரைனா ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும். தாலிபோடி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஜுவல்லரிக்கு தெரிஞ்சுன்னா அதே மாதிரி தான் எல்லோரும் வாங்குவாங்க. அப்போ ஒரு மொத்தம் 5 கிலோ வாங்கிறதுக்குள்ள 50 கிலோ பண்ணாலும் அவங்க எல்லாம் விற்று போயிடும், 30 கடையும். ஏன்னா ஒரே பொருள், ஆனால் 2-3 டச் உங்களுக்கு கம்மியாக காஸ்ட் ஆகும். இது சினர்ஜி ஆப்டிமைசேஷன். லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட், இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, போகும்போதெல்லாம் ஆர்னமெண்ட்டை கொடுக்குறான், வரும்போதெல்லாம் பழைய கோல்டை தூக்கிட்டு வரான். இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருந்தால் சீக்கிரமாக மெல்ட்டே பண்ண முடியாது. இப்போ லாஜிஸ்டிக்ஸ்னால உங்களுக்கு பெனிஃபிட் வரும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எந்த ஒரு வியாபாரத்தில் ஒரு சினர்ஜியை மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ அந்த வியாபாரம் வேல்யூ கிரியேட் பண்ணும். அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி க்ரீமி லேயர், க்ரீமி லேயர் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸில் ஒரு வேல்யூ செயினில் நிறைய லேயர் இருக்குது. ஸ்டீலையே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பில்லட்ஸ் இருக்குது, காஸ்டைன் வரும்போது கூட வேல்யூ வருது, அது க்ரீமி லேயர். அந்த லேயரில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா மூலப்பொருள் என்னவாக இருந்தாலும் மற்ற இத்தியாதிகள் அத்தனை பேர் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணுவான், இவன் ஒத்த மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுவான். ஏன்னா அந்த க்ரீமி லேயரில் நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கிறீங்க ப்ராடக்ட்டுங்கிறது தான் முக்கியம். அதுதான் பேஜ் இண்டஸ்ட்ரிக்கும் நான் சொன்ன எக்ஸாம்பிளும் அதுலேயே தான் வருது. அடுத்தது நீஷ் பிளேயர் அப்படின்னா நிஷ் மார்க்கெட். எப்படி சொல்கிறோன்னா ஒரு பெரிய ப்ராடக்டில் இருக்கும், அதில் ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் ப்ராடக்ட் இருக்கும், அதை இவர் பண்ணிகிட்டே இருப்பார். வால்வ் இருக்கும், பேரிங் இருக்கும், ஒரு அட்டாச் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இது இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கே ஃபுல் வேல்யூ. நீங்கள் அது பொருளுடைய வேல்யூ 1000 ரூபா இருக்கும், இவர் பண்ணுறது 200 ரூபா தான் இருக்கும். 20% ஆனால் 20% இவர் 40% ப்ராஃபிட் வந்துடும். மொத்த பொருளை விற்கிறவனுக்கே 4% தான் ப்ராஃபிட் வரும். எந்த ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டரில் இருக்கானோ அவனுக்கு அது கிரிட்டிக்கல் ப்ராடக்ட் மாத்திரம் கிடையாது, பொசிஷனும் கிரிட்டிக்கல். பெரிய பொசிஷனில் கூட பெரிய காசு, அது மாதிரி கிரிட்டிக்கல் பொசிஷன் உங்களுக்கு நீஷ் மார்க்கெட் பிளேயராக இருந்தால் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஃபுல்லர் இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டி. ஃபுல்லர் இன்டெகிரேஷன் நீ கேட்டுப்பட்டிருக்கீங்க, ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன், வெர்டிகல் இன்டெகிரேஷன் கேட்டுப்பட்டேன். இப்போ டெக்ஸ்டைல்லே எடுத்துக்கோங்க, ஸ்பின்னிங்லேருந்து ஆரம்பிச்சு கடைசி கார்மெண்ட் வரைக்கும் பண்ணேன்னா ஃபுல்லர் இன்டெகிரேஷன். இப்போ லெதர் ஷூ எடுத்துட்டிங்கன்னா
ரா லெதர் கவு லெதர் வாங்குறதுலேருந்து அந்த வெட் ப்ளோ பண்ணி அதை பதினெட்டு ஃபினிஷ் லெதராக பண்ணி கிரேட்ஸை பிரித்து செலெக்ஷனை பிரித்து ஷூ அப்பர் பண்ணி அப்புறம் ஃபுல் ஷூ பண்ணி பிராண்ட் பண்ணி பேக் பண்ணி விற்கணும் எக்ஸ்போர்ட்டுக்கு. இவ்வளோ ப்ராசஸஸ் இருக்குது. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரே மாதிரி கிரீன் பேட்டர்னில் வந்தால் தான் பையர் வாங்குவோம். சில சமயங்கள் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணலாம்னு நினைப்போம். இந்த ஃபுல்லர் இன்டகிரேஷன் மாடலில் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. சில இடத்துல என்ன ஆகும்னா ஸ்பின்னிங் கம்மியாக கிடைக்கும். இப்போ எடுத்துக்கோங்க, அயன் ஒரே எடுத்துக்கோங்க, ஏன் ஜேஎஸ்டபிள்யூ நிறையா பணம் பண்ணுறாங்க, சொந்த மைன்ஸ் கிடையாது. ஆஸ்திரேலியாலையும் இந்தோனேஷியாலையும் மைன்ஸ் காஸ்ட் ரொம்ப இறங்கிடுது. அயன் ஒரு காஸ்ட்டு சைனாலேருந்து இம்போர்ட் இல்லாதனால விலை இறங்கிடுது, பாதி விலை ஆகிடுச்சு. அப்போ சவுதியுமே போய் இம்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. லோக்கல் மைன்ஸுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்குது இந்தியாவில். அப்போ அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி இன்டகிரேட் பண்ணலாம். ஆனால் சில மாடலில் ஃபுல்லர் இன்டகிரேஷன் தான் நீங்கள் இருந்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டால் ஒரு பையர் எப்படி கேட்பான், ஒரு கிரெயின் பேட்டர்ன் கேட்பான். அந்த கிரெயின் பேட்டர்ன் அந்த பர்டிகுலர் இதில் தான் வரும். இன்னைக்கு கிரானைட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வரும். அது மாதிரி லெதரில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிரெயின் பேட்டர்ன் வரும். அது ஒன்று இங்கே ஒரு உகாண்டாவில் ஒன்று வாங்கிட்டு பிலிப்பைன்ஸில் ஒன்று வாங்க முடியாது. கிரெயின் பேட்டர்ன் தான் மேலே இருக்கிற இது நம்ம இதெல்லாம் இருக்கு இல்லையா, ரேகைகள்லாம், அதெல்லாம் கிரெயின் பேர். அப்போ அதே மாதிரி பேட்டர்ன் வேணால் அந்த ஃபுல்லர் இன்டகிரேஷன் காரணம் தான் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த ப்ரீமியம். தனித்தனியாக வாங்கி தைச்சு போட்டால் தைச்சு போட்ட மாதிரி இருக்கும். அது ஒரு மொத்தமாக ஒரு ப்ராடக்டாக இருக்காது. ஸோ ஃபுல்லர் இன்டகிரேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்தது எந்த என்ட்ரி பேரியர் உங்களுக்கு நல்லா தெரியும். யார் வேணால் உள்ள வந்து எப்போ வேணால் பண்ண முடியாது. பர்மிட்ஸ் ராஜ், லைசன்ஸ் ராஜ், இது மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு தான் வேல்யூ, லைசன்ஸுக்கு தான் வேல்யூ. இப்போ எஃப்லியோ நிறையா இருக்குது, பொல்யூஷன் இருக்கிற இண்டஸ்ட்ரி, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஹசார்டஸ் கெமிக்கல் இருக்குது, டாக்ஸிக் கெமிக்கல் இருக்குது, இது மாதிரி கம்பெனிலாம் வியாபாரம் பண்ணால் கெமிக்கல் பண்ணுற ப்ராசஸ் யார் வேணால் நீங்களும் நானும் கூட பண்ணிடலாம். யார் அந்த லைசன்ஸ் வச்சுருக்கோன்னா அவனுக்கு தான் அந்த வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ஃப்ரீயாக ஒன்றால் தான் அந்த இது டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், பில்லு கொடுக்க முடியும். நம்ம எல்லாராலையும் பண்ணலாமே தவிர விற்க முடியாது, கிளாண்டஸ்டைனாக விற்க வேண்டி வரும். அப்போ என்ட்ரி பேரியர் ஆல்சோ ஆட்ஸ் வேல்யூ. அதே மாதிரி ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன், ஒரு சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும், பெருசாக பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ சரவணா போனே இருக்கு, ஒரே ஸ்டோர் போயிடலாம். 20-30 ஸ்டோர் இருக்கும்போது காமன் கிச்சன், காமன் ஃபெசிலிட்டி, காமன் கஸ்டமர், காமன் அட்வர்டைஸ்மெண்ட்டு, காமன் ரெக்ரூட்மெண்ட்டு எல்லாமே பண்ண முடியுது இல்லையா. அந்த ஸ்கேலை ஏற்ற ஏற்ற உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் குறைஞ்சிரும். ஒரு அமார்டைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஃபிக்ஸட் காஸ்ட்டு குறைஞ்சிரும். வேரியபிள் காஸ்ட் மாதிரி கொடுத்தா போகும். இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50-60% மேலே ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும். மோர் த நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் லெஸர் வில் பி தி பர் பீஸ் உங்கள்கிட்ட ஆட் பண்ணுறதுக்காக அவனுக்கு ப்ரைசிங் பவர் நல்லா கிடைக்கும். ப்ரைசிங் பவர் நல்லா கிடைக்கிறதுனால வேல்யூவேஷன் நல்லா கிடைக்கும்.